ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீநிதி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீநிதி கிச்சனில் அடை பிரதமன் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு நான் ஒரு பேக்கெட் அடை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே தண்ணி நல்லா தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நிறைய தட்டி நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம். நிறைய தண்ணி விட்டு வேக வைக்கணும். ஏன்னா இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி இந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு இது வெந்ததுக்கப்புறம் இதை ரெண்டு மூணு தடவை பச்சை தண்ணியை விட்டு நல்லா அலசணும். ஏன்னா அது வந்து கொலக்கொலன்னு ஆயிரும். அதுக்க வேண்டி தான் அந்த பச்சை தண்ணியை விட்டு அலசணும். அப்படி அலசும் போது அதோடய வலுவழுப்பு தன்மை போயிடும். ஸோ இது நல்லா வேகணும். ஏன்னா நம்ம வந்து இது வெல்லம் போடும்போது அது வேகாது, வேகாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதில் வந்து அது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முறி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்டு பால், அப்படியே மூணு பால் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், அடை வந்து ஓரளவு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வேகணும்னு ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா, நல்லா சில் தண்ணி விட்டு ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணணும். இப்படி வாஷ் பண்ணலைன்னா ஒட்டி 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 இருக்கும். ஸோ வாஷ் பண்ணால் நம்ம நல்லா உதிரியாக ஒரு மேகிக்கு பண்ணுவோம்ல, மேகி பண்ணும்போது வாஷ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இதை வந்து ரெண்டு தடவை சில் தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால், அப்படி மூணு பால் எடுத்து வச்சுருக்கேன். இனி என்ன பண்ணணும்னா, பாருங்கள், நம்ம வந்து வேக வச்சு ரெண்டு மூணு தண்ணி நல்லா அலசினதுக்கப்புறம் ஒட்டாமல் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேர்டாக எடுத்து வச்சுருந்தோம்ல, தவறாக எடுத்து வச்சுனோம்ல அந்த தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த தேங்காய் பால் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா வேகட்டும். ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓகே, நம்ம மூணாவது ஊற்றினோம்ல அந்த பால் ஓரளவு வத்திடுச்சு. இப்போ வந்து ரெண்டாவது ஊற்றினோம்ல, ரெண்டாவது எடுத்தோம்ல அந்த பாலை ஊற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம வந்து சர்க்கரை பாகை ஊற்றிக்கலாம். ஓகே, செகண்ட் பால் ஊற்றினாலும் ஓரளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை பாகை ஊற்றிடலாம். இது நல்லா அந்த அடைக்குள்ளே அந்த சிரப் அந்த ஸ்வீட்னஸ் போகணும். அந்தளவு இது வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், நம்மளோட அடை பிரதமன் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதை ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள் பால் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா தரைஞ்சி போயிடும். ஸோ ஒரு நிமிஷம் கலர் பாருங்கள் செமையாக இருக்குது. ஒரு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம வந்து இங்கே வந்து நான் கேஷ்யோ ஒருத்தர் காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் வறுத்து நம்ம அதில் தட்டிக்கலாம். அவ்வளோதான், ஆல்ரெடி ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டோம். அவ்வளோதான், நம்ம இனி வறுக்கும் போது கடாய் வச்சு அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம அந்த முந்திரியை போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ கேஷ்யோ ஆட் பண்ணுறோம். பாருங்கள் கேஷ்யூ லைட்டாக கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி, கேஷ்யூ கோல்டன் கலர் ஆகியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்.
அது நல்ல பபிள்ஸ் மாதிரி அது வேகட்டும், அது நல்லா பொங்கி வரட்டும். ஓகே, மேட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்து அந்த ரதமன்லாம் ஊற்றிடலாம். சூப்பரான அடைப்பதமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீநிதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.